hi friends welcome to gomes cookbook இன்றைக்கி வீடியோல நம்ம கேப்சிகம் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து நான் ஒரு டூ டு த்ரீ க டிஃப்ரெண்ட் கேப்சிகம்ஸ் எடுத்துருக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது சூடானதும் உளுந்து ஆட் பண்ணணும் ஸோ உளுந்து வந்துட்டு நம்ம வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுக்கணும் ஸோ இது வறுக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு ஆட் பண்ணணும் பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல ஸ்லோ ரோஸ்ட் பண்ணணும் நான் வந்துட்டு இங்கே ஆயில் ஆட் பண்ணல உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டியாக தெரிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க என்ன ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் சூடானதும் தேங்காய் ஒரு கால் கப் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ப்ரவுன் கலர் லைட் ப்ரவுன் கலர் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு வறுக்கணும் ஸோ இந்த கேப்சிகம் பொரியல் வந்துட்டு நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலே பண்ணுங்க ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து இதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணணும் ஸோ இந்த கடுகு உளுத்தம் பருப்பும் வந்து நல்லா புடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பில ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆனியன்ஸ் இந்த ஆனியன்ஸை வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்துட்டு அந்த ட்ரான்ஸூசென்ட்டாக வரும்ல கொஞ்சம் கண்ணாடி மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நான் ஏன் வந்துட்டு இங்கே நான்ஸ்டிக்கில் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா கேப்சிகம்லேருந்து நிறைய தண்ணி ஒடிஞ்சு சொத சொதன்னு ஆகும் அதனால தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ண சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணும் ஸோ நான் இங்கே வந்துட்டு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒரே கலர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஒரு கேப்சிகம் கவுண்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் வதக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொடிகள் போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் தென் வந்துட்டு காயல் தூள் அதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்படி ஓப்பன்லேயே வந்து வதக்கினா ரொம்ப டைம் ஆகும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து இதை வந்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி வந்து வேக வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிட்ருக்கு ஸோ இப்போ வந்து அடி பிடிச்சிடக்கூடாது ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு வேகலை அப்படின்னா அகெயின் தண்ணி துளித்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும் நல்லா வந்துட்டு வெந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ப்ராசஸை வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ தொட்டு பாருங்கள் வெந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம்ள்ள உளுந்து பச்சை மிளகாய் எல்லா தேங்காய் அதெல்லாம் பல்ஸ் மோடில் வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ நம்ம பல்ஸ் மோட்டில் போடுறதுனால நமக்கு அந்த உளுந்துலாம் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் பல்ஸ் மோடில் போட சொல்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த கேப்சிகமில் பார்த்தா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணும் தென் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ டெய்லி வந்துட்டு உங்களோட லன்ச்சில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் கேப்சிகம் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்